ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் மூத்த விக்கெட் கீப்பர் ஒருவருக்கு இனிமேல் இந்திய அணியில் இடம் கிடைப்பது ரொம்பவே கடினம் அப்படின்னு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரே தற்போது வெளிப்படையாக பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய கிரிக்கெட் அணியில் மகேந்திர சிங் தோனி டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஒரு மாற்று விக்கெட் கீப்பராக வந்து தன்னுடைய இடத்தை நிரப்பிக் கொண்டவர் தான் சகா. ரித்திமன் சகா தொடர்ந்து பல போட்டிகளில் இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தார். துரதிருஷ்டவசமாக சில ஆண்டுகளுக்கு முன்பு அவருக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தினால அணிக்கு டெஸ்ட் போட்டிக்கு விக்கெட் கீப்பராக கொண்டு வரப்பட்டவர் தான் ரிஷப் பந்த். அவர் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து போன்ற வெளிநாடு மண்ணுகளில் சிறப்பாக விளையாடி அடுத்தடுத்து சதங்களை பூர்த்தி பண்ணார். இதனைத் தொடர்ந்து அவர் இந்திய அணியில் ஒரு நிலையான இடத்தை பிடிச்சு கொண்டார். தற்போது விருத்திமன் சகா காயத்திலிருந்து மீண்டு வந்த போதிலும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இடம் பிடிச்சிருந்தார். இருந்தாலும் இரண்டு போட்டிகளுமே ரிஷப் பந்த் தான் விக்கெட் கீப்பராக களமிறக்கப்பட்டார். ரித்திமன் சகாக்கு ஆடும் 11 பேர் கொண்ட வீரர்கள் இடம் கிடைக்கல. தற்போது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலையும் ரிஷப் பந்த் மற்றும் ரித்திமன் சகா இவங்க இரண்டு பேரும் விக்கெட் கீப்பராக இடம் பிடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரிலும் ரிஷப் பந்த் தான் விக்கெட் கீப்பராக இருப்பாங்க, ரித்திமன் சகாவுக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைப்பது ரொம்பவே கடினம் அப்படின்னு ரவிசாஸ்திரி அவர்கள் வெளிப்படையாகவே பேசியிருக்காங்க. ரிஷப் பந்தை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரிஷப் பந்த் இந்திய அணிக்கு கிடைச்ச ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அவர் உலகத்தரம் வாய்ந்த வீரர் மட்டுமல்லாது மேட்ச் வின்னரும் கூட. அவருக்கு தொடர்ந்து 3 விதமான போட்டிகள்லையும் வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அவரை மகேந்திர சிங் தோனி போல ஒரு சிறப்பான தலைசிறந்த வீரராக உருவாக்க முடியும். அதன் காரணத்தினால தான் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட போது அவர் அதை வீணடித்தாலும் அவருக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அதே போல தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரிலும் ரிஷப் பந்த் தான் இந்திய அணிக்கு விக்கெட் கீப்பராக நீடிப்பார். அதன் காரணத்தினால விருத்திமன் சகாவுக்கு டெஸ்ட் அணியில் இடம் கிடைப்பது ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது விருத்திமன் சகாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.